அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். பா கமலக்கண்ணன் யூடியூப் வாயிலாக கேள்வி பதில் தொடர் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு இன்றைய விஞ்ஞான தொழில்நுட்ப சாதனங்களில் குழுமியிருக்கும் ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு எமது இனிமையான வணக்கங்கள். இந்நிகழ்ச்சி தொடர் மூலம் நமக்குள் எழுகின்ற ஐயங்களை போக்கி நம்மீது பெருங்கருணை கொண்டு மிக தெள்ள தெளிவாக சாமானிய மக்களும் விளங்கும் வகையில் தொடர்ந்து விளக்கங்களை வாரி வழங்குகின்றார் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த ஞானக்கனல் ஞானாசிரியர் பாவண்ணா கமலக்கண்ணன் ஐயா அவர்கள். இப்போது நாம் நிகழ்ச்சியின் உள்ளே செல்லலாம். எல்லாம் குருவருள், குருவே சரணம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா வணக்கம். வணக்கம். என் பெயர் மாணிக்கம். நான் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். ராமலிங்க பெருமானார் அவர்கள் தான் முதல் முதலில் சன்மார்க்கம் என்ற சொல்லை பயன்படுத்தினாரா? அதை பற்றி விளக்கம் கூறுகிறேன். ஓஹோஹோ, அதாவது சன்மார்க்கம் என்று சொல்ல ராமலிங்க சுவாமிகள் தான் முதல் முதல்ல திருவருட்பாவில் சொன்னாரான்னு கேட்குறீங்க. சரி, போய் உட்காருங்க, சொல்கிறேன். சன்மார்க்கம் என்ற சொல் வானுலகில் நடராஜ பெருமானால் முனிவர்களுக்கு உபதேசிக்கப்பெற்றதாகும். வானுலகத்தில் அவர்களுக்கு, அங்கிருந்த முனிவர்களுக்கு நடராஜ பெருமான் உபதேசித்தார். அதை கேட்டவர்களுள் வீரகன் என்பவரும் ஒருவர், அவர் பேர் வீரகன் என்ற ஒரு முனிவரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த வீரகன் உமாதேவியார் இறைவனுடைய அர்த்தநாரீஸ்வரர் என்ற பட்டத்தை பெற வேண்டும் என்பதற்காக தவம் செய்வதற்கு சதுரகிரி மலைக்கு வந்தார். அப்படி வரும்பொழுது அவருக்கு உதவியாளாக இந்த வீரகன் என்பவர் அம்மை உலக அன்னையோடு கூட உடன் வந்தார். வந்து இங்கு தங்கியிருந்தார். அன்னையார் 21 நாட்கள் கடுந்தவம் புரிந்து விரதத்தை முடித்தார். அந்த விரதம் முடிந்த நாளன்று சிவபெருமான் நேரில் வந்து காட்சியளித்து உனக்கு வேண்டிய வரத்தை தருகிறேன் என்று சொல்லி அர்த்தநாரீஸ்வரராக அமர்வதற்கு அவர் வரம் தந்தார். அப்பொழுது அந்த வீரகன், நான் இங்கேயே இருக்க விரும்புகிறேன், தவம் செய்ய விரும்புகிறேன் என்று விண்ணப்பித்தான். நான் திரும்பி வர விரும்பவில்லை, அவர்கள் இருவரும் புறப்படுகின்ற பொழுது நான் இங்கேயே இருக்கிறேன்னு கேட்டேன். அப்பொழுது சிவபெருமான் சொல்கிறார், நீ இந்த உருவத்தோடு இங்கே இருக்க முடியாது, சிலாத முனிவர்னு ஒரு முனிவர் இருக்கார் அந்த சதுரகிரியில், அவர் நீண்ட காலமாக தனக்கு குழந்தை பேர் இல்லை என்று வருந்தி என்னை வேண்டிக் கொண்டிருக்கிறார், ஆகவே அவருக்கு நீ மகனாக பிறப்பாயாக என்று சொல்லி வரங்கொடுக்கிறார். அதன் பிறகு வீரகன் சிலாத முனிவருக்கு மகனாக பிறந்தார். அந்த சிலாத முனிவர் தனக்கு பிறந்த மகனுக்கு நந்தி தேவர் என்று பெயரிட்டார். அந்த நந்தி தேவர் தான் திருமூலருடைய குருநாதர். ஆகவே திருமூலருடைய சைவ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குரு நெறி ஒன்று உண்டு, தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்துய்ய வையத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தானே. அப்போது யார் இதை வகுத்தது? சைவ பெருமை தனிநாயகனாகிய நந்தி தேவர் உலக மக்கள் உய்யும் பொருட்டு சன்மார்க்கம் என்ற ஜோதி நெறியை வகுத்து வைத்தார். இந்த சன்மார்க்கத்தை பற்றி திருமந்திரம் 1479 பாடலில், தரிசிக்க பூசிக்க சிந்தனை செய்ய பரிசிக்க கீர்த்திக்க பாதுகன் சூட குருபக்தி செய்யும் குவலயத்தோர்க்கு தரு முத்தி சார்பூட்டும் சன்மார்க்கம் தானே. உலகத்தவர்களுக்கு முத்தி சார்பை ஊட்டுவது சன்மார்க்கம் ஒன்றுதான். தரிசிக்கவும் வழிபடவும் சிந்தனை செய்யவும் வணங்கவும் போற்றவும் மெஞ்ஞான தவம் செய்யவும் குருவை வணங்கி நிற்கும் உலக மக்கள் முத்தியடைய செய்வதும்
சன்மார்க்கமேயாகும் ஆகும் என்று கூறியிருக்கின்றான். இந்த சன்மார்க்கம் என்பதை பற்றி திருமூலர் மேலும் விளக்கம் கூறுகின்ற பொழுது, பசு பாசம் நீக்கி பதியுடன் கூட்டி கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து உசியாத உண்மை சொரூபோதயத்துள் அசைவானதில்லாமை ஆன சன்மார்க்கமே என்று 1486 பாடலிலே சொல்லுகிறார். அதன் பொருள் என்னவென்றால், பசுவாகிய சூக்கும சரீரத்தை பாசமாகிய சுவாசக்காற்றிலிருந்து விடுவித்து பதியாகிய ஜீவஸ்வரூபமுள்ள துரியாதீதத்திற்கு தூக்கி கடினமான மனதை நன்கு கசியும்படி செய்து அழிவற்ற உண்மையான ஜீவஸ்வரூபத்தோடு அசைவற்று ஐக்கியப்படுத்துதலே சன்மார்க்கமாகும். ஆக சன்மார்க்கம் என்பது, மேலும் பல பாடல்களை அவர் விளக்கம் சொல்கிறார். அந்த பாடல்களுடைய திரண்ட கருத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். சன்மார்க்கம் என்பது தவம் செய்து யமனை வெல்லும் மார்க்கமாகும். சன்மார்க்கம் உலக மக்கள் நன்மை பெறும் பொருட்டு நந்தி தேவரால் உருவாக்க பெற்றதாகும். உண்மையான சீடர்களை முத்தியடைய செய்வது சன்மார்க்கமேயாகும். பரபிரம்மத்தின் சொரூபமே நம்முடைய ஜீவன் என்று அறியாதார் முத்தியடைய மாட்டார். மரணத்தை வென்று பேரின்பம் பெறுவதே சன்மார்க்கமாகும். எல்லா மார்க்கத்தவர்களுக்கும் தவம் செய்யும் வழியை கூறுவது சன்மார்க்கமாகும். அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையை அமைப்பது சன்மார்க்கமேயாகும். சன்மார்க்கம் என்பது பரபிரம்ம சொரூபமான ஜீவனை நாடுவதேயாகும். ஜீவஸ்வரூபத்தோடு தன் சூக்கும சரீரத்தை ஐக்கியமடையச் செய்வதே சன்மார்க்கமாகும். பிறவா நெறியே சன்மார்க்கமாகும். இதற்கு ஆதாரமாக நம்முடைய திருவருட்பாவிலே ராமலிங்க பெருமானார் அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு என்ற தலைப்பிலே எழுதியதை நம்முடைய சன்மார்க்க தலைவர்கள், மரணமில்லா பெருவாழ்வு அதை யாரும் அடைய முடியாது என்ற கருத்தை வெளிப்படுத்தும் வகையிலே அதை அடித்து திருத்தி ஞான சரியை, ஞானத்தினுடைய தொடக்க நிலை என்று போற்றிருக்கிறார்கள். ஆனால் அதிலே அவர்கள் விரும்பாத விளக்கத்தை ராமலிங்க பெருமானார் சொல்லுகிறார். உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, எவ்வளோ தெளிவாக சொல்கிறா பாருங்க, உறவனன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர், கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ, சற்றுமிரை சம்மதியாது என் மனம்தான் உமது தன்மனம்தான் வன்மனமோ கண்மனமோ அறியேன், இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. நல்லா கவனிங்க, ஏ மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம், சன்மார்க்க தலைவர்களுடைய மார்க்கம் அன்னதானம் போடும் மார்க்கம், அவர்கள் வேறு. ராமலிங்க பெருமானாருடைய வார்த்தையை சன்மார்க்க தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து விட்டார்கள். அன்றும் சரி இன்றும் சரி புறக்கணிக்கின்றார்கள். உலக மக்களே, உங்களுக்குரிய நல்வழியை உண்மையாக உரைக்கின்றேன், நான் உங்களுக்கு உறவினே என்று பகைவன் என்று எண்ணாதீர், எவ்வளவு வருத்தத்தோடு சொல்கிறார் பாருங்கள். ஆனால் ஏன் அந்த பகைவனை நினைக்காதீங்கன்றனா, அன்னைக்கு பகைவனாக நினைச்சாங்க, இன்னைக்கும் பகைவனாகத்தான் நினைக்கிறார்கள். யார் அவர் சொல்கிறத மரணமில்லா பெரு இல்லாட்டா அடிப்பானா, மரணமில்லா பெருவாழ்வுன்னு பாலகிருஷ்ண புள்ள போட்டு இதை யாரும் மாற்றக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கிறத இவங்க அடித்து திருத்தி அரசாங்கத்தின் சார்பாக வெளியிட்ட பதிப்பில் ஞான சரியை, கேவலம் இது சரியைன்னா ஆரம்ப நிலை, எலிமெண்டரி ஸ்கூல், அந்த மாதிரி பாடியிருக்கார் ராமலிங்க பெருமானார்னு சொல்கிறத எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். என்னை போன்ற யாராவது அழுகிறத தவிர வேறு வழி இல்லை, வேறு என்ன பண்ணுறது. நான் உங்களுக்கு உறவினே அன்றி பகைவன் என்று எண்ணாதீர், கற்ற அறிஞர்களும் கல்லாத மூடர்களும் சேர்ந்தே இறந்து அழிந்திட காண்கின்றீர்,
ஐம்புலன்களும் அழிந்திட வருகின்ற மரணம் உங்களுக்கு சம்மதமோ? இதை என் மனம் சற்றும் சம்மதியாது. உங்கள் மனம் கல்மனமோ கொடிய மனமோ அறியேன். என்னோடு சேர்ந்தால் இன்று மரணத்தை தடுத்திடலாம். என்னுடைய மார்க்கம் என்பது மரணத்தை ஒழிக்கும் சன்மார்க்கம். ஏன் அப்படி சொன்னார்? என் மார்க்கம் இறப்பொழிக்கும், என் மார்க்கம் வேற, பாதிகளா உங்களுடைய மார்க்கம் வேறடா என்பதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த சன்மார்க்கம் என்பது சிவபெருமானால் கற்பிக்கப்பட்டு நந்திதேவர் அதாவது வீரகன் என்பவர் சிலாத முனிவருக்கு மகனாக பிறந்து நந்திதேவர் என்று பெயரோடு வாழ்ந்து அவர் உபதேசம் செய்ய திருமூலர் வெளிப்படுத்தினார். அதே திரு இதைத்தான், இந்த சன்மார்க்கம்தான் நம்ம ராமலிங்க பெருமானருக்கு சிவபெருமான் உபதேசிக்கிறார். சிவபெருமான் இந்த தான் சொல்லி அந்த நந்திதேவர் பாட உபதேசம் செய்ய அந்த இவர் திருமூலர் பாடியதை தனக்கு சிவபெருமான் கற்பித்தார். எப்படி லிங்க் கொண்டார் பாருங்கள். திருவள்ளர் திருவம்பலத்திலே அன்னாள் செப்பிய மெய்மொழி பொருளும், திருவளர் திரு அம்பலத்திலே திருவளர்கின்ற வானுலகத்திலே அன்று செப்பிய மெய்மொழி பொருளும், உருவளர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும், திருமந்திர திருமுறையினாலே உணர்த்திய அந்த மெய்மொழி பொருளும், கருவளர் அடியேன் உளத்திலே நின்று காட்டிய மெய்மொழி பொருளும், மருவி என் உளத்தே நம்பி நான் இருக்கும் வண்ணமும் திருவுளம் மறியும். ஆறாம் திருமுறை பிள்ளைப்பெருவிண்ணப்பம் 118வது பாடல். அதாவது சூக்கும சரீரத்தை ஜீவஸ்வரூபத்தோடு ஐக்கியப்படுத்தி முத்தி நிலை எய்துவது பற்றி ஒரு நாள் நீ எனக்கு தில்லை சிதம்பரத்தில் விளக்கிய மெய்மொழி பொருளும், மற்றொரு நாள் திருமூலரின் திருமந்திர பாடல்களை ஆதாரம் காட்டி நீ விளக்கிய மெய்மொழி பொருளும், இன்னும் ஒரு நாள் என்னுடைய நெற்றி நடுநிலையில் சூக்கும சரீர ஜீவஸ்வரூப ஐக்கியத்தை செயல்படுத்தி காட்டிய மெய்மொழி பொருளும் என் உள்ளத்தில் பதிந்திருப்பதை நின் திருவடி அறியும். இதைத்தான் சன்மார்க்கம் என்று ராமலிங்கர் சொல்லியிருக்கிறார். இதுதான் உங்கள் கேள்விக்கான பதில். சர் நேர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை புதுவை முரட்டாண்டி தியான கூட குழுவினர் சார்பாக ஆஸ்திரியா வியன்னாவில் இருந்து சசிகரன் மணிவாசகர். நன்றி, வணக்கம் நேர்களே.